ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபேக்ட்ரி. என் பேர் சாதிக் அப்பாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த .com நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றத மிக சுலபமாக கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேடுற பொருளோட விலை எந்த .com கம்மி ப்ரைஸில் இருக்குது அப்படின்றத மிக சுலபமாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மேபி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். இந்த வீடியோவோட மோட்டிவேஷனே நம்ம மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்மார்ட்டாக ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் டெக் ஃபேக்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணுற மிக முக்கியமான வீடியோஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட பேர் மை ஸ்மார்ட் ப்ரைஸ். இந்த ஆப் வந்து உங்கள் பிசிக்கும் வந்து க்ரோம் எக்ஸ்டென்ஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் உங்கள் பிசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னா கீழே ஒரு பட்டன் காட்டும், ரெட் கலர் பட்டனை, அதில் நெக்ஸ்ட் 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 கொடுத்துருங்க. எனேபிள் நவ் கொடுங்க. அதில் அசஸபிலிட்டி ஓப்பன் ஆகிடும், உங்கள் ஃபோனில் இருக்கிற செட்டிங்ஸில் இருக்கிறது. அதில் போயிட்டு மை ஸ்மார்ட் ப்ரைஸாக ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி எந்த ஒரு ஆப்ஷனுமே உங்களுக்கு காட்டலைன்னா நீங்கள் டைரெக்டாக செட்டிங்ஸில் போயிட்டு அசஸபிலிட்டி போயிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேக் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதான் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனு. இதில் மேலே இருக்கிற இந்த மூணு லைனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். கீழே ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டீல்ஸ் அண்ட் ஆஃபர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், எந்த .com நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாகவே டிஸ்பிளே ஆகிடும். பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே ரீசார்ஜ் பண்ணுற சைட்ஸு. ஸோ அங்கே என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக காட்டுது. அப்படி கீழே போனீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் என்னென்ன .com நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுது. அது கீழே எல்லாமே அப்படி தான், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு வியூ ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டகரிஸ் இருக்குது, அதாவது ஃபுட்டு, ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸு, மொபைல்ஸு, ட்ரெஸ்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ், இது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு எதில் வந்து நல்ல ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதை டைரெக்டாக இங்கேருந்தே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒன் ப்ளஸ் ஒன் மொபைல் வாங்கணும். ஸோ நான் அதை சர்ச் பாரில் டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நிறையா ஒன் ப்ளஸ் ஒனில் ரிலீஸ் ஆன ப்ராடக்ட் எல்லாமே வருது. எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வேணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பாப்பப் ஆகும், அது வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா அது போய்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட விலை எந்த .com எவ்வளோன்னு காட்டுது. அதில் ஷாப் மாங்க் அப்படின்ற .com தான் விலை கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது ஸ்பெக்ஸ் அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை போய் கிளிக் பண்ணோன்னா இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அதாவது கேமரா எவ்வளோ, இதில் பில்டின் மெமரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க எல்லாமே தெரிஞ்சிடும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ், இந்த ஃபோனை வாங்கினவங்க இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபோன் நல்ல ஃபோனா இல்லை சரி இல்லையா, அது மாதிரி நிறையா இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ், இந்த ஃபோனில் உங்களுக்கு என்னெல்லாம் கேள்விகள் வருமோ அதெல்லாம் அவங்க முன்கூட்டியே டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகே இப்படிலாம் இருக்கும் இதில் அப்படின்னு. இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஆட் டு க்ரோம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் க்ரோமில் அது ஆட் ஆகிடும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதில் Xiaomi Redmi அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Xiaomi மாடல்ஸ் அத்தனையுமே வரும். ஸோ நமக்கு அதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து ஏதாச்சும் மை ஸ்மார்ட் ப்ரைஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆச்சுன்னா அலோவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த .com என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலுக்கு அப்படின்றத நம்ம ஒரே இடத்துலேருந்தே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரிஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். அதில் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். அதில் எந்த .com என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க எந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே ஒரே இடத்துலையே காட்டும். ஸோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு.
இப்போ அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இது ரொம்ப நல்ல ஆப்ஷன். amazon.com போகிறேன், அதில் ஐஃபோன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். iPhone 7. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த .com 54,000 கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், கீழே வேறு ஒரு .com 49,000 தான் இருக்குது அப்படின்னு மை ஸ்மார்ட் ப்ரைஸ் சஜெஸ்ட் பண்ணோம். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ பாருங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன், எந்த .com என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு வரும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் நம்ம மிக விரைவில் சந்திப்போம். நன்றி.